பொதுவாக எல்லா விவசாயிகளுக்குமே இது வந்து பயன்படுங்க. இந்த பவர் வீடர் வச்சு ஒரு ஏக்கருக்கு தோறாம எவ்வளவு மணி நேரத்துல முடிக்கிறீங்க? மூணு டிராக்டர் வச்சுக்கிற ஒருத்தர் இந்த பவர் வீடரை வாங்கியிருக்காரு. வெளி இடத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு நாங்க பார்க்கும்போது இங்க எம்டிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியா எங்களுக்கு கிடைச்சது. நீங்க ஒரு 500 கிலோ ஏத்திட்டு போகணும்னா டிராலி வச்சு, நார்மல் மினி டிராக்டர் பெரிய டிராக்டர் மாதிரி அழகா டிராலி வச்சு என்ன பொருட்கள் வேணாலும் ஏத்திட்டு போய்க்கலாம். 5 வருஷம் ஆனாலும் இந்த மிஷினுக்கு ஒண்ணுமே ஆகாது. உங்களோட அனுபவத்துல சொல்றீங்க, தாராளமா எங்களுக்கு நல்ல லாபம் தான் வருது, இல்லையோ நஷ்டத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு 6000 ரூபாய் வந்து செலவாகுதுங்க. அதே இந்த பவர் வீடர் வச்சு பண்ணோம்னா வாங்காதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காம பவர் வீடர் வாங்கிடவே வாங்கிடாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க பாத்துட்டு இந்த பவர் வீடர் கிட்டத்தட்ட 7 HP இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் பிரைஸ் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கதான் வாங்குவீங்க. அந்த பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தாராளம் வீடியோ வந்து பாருங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இந்த மிஷின் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஷின் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போது உங்க கம்பெனி பத்தி எங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருங்களேன். ஓகே, நம்ம கம்பெனி வந்து மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ், கோயம்புத்தூர் கோவில்பாளையம் கம்பெனி இருக்கு, ஃபேக்டரி கோவில்பாளையம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரியில பிரான்சஸ் இருக்கு, ஆந்திரால சித்தூர்ல இருக்கு, கர்நாடகால ஹாசன் ஹூப்ளில பிரான்சஸ் இருக்கு. சோ நம்ம மேனுஃபேக்சரர் டைரக்டா நம்ம வந்து வாடிக்கையாளர் கொடுக்க டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கே நமக்கு கிடையாதுங்க. மேனுஃபேக்சரர் இருந்து டைரக்டா ஒரு பொருள் வருது அப்படின்னா கண்டிப்பா அது குவாலிட்டியும் பெஸ்டா இருக்கும், பிரைஸ் எங்களுக்கு பெஸ்டா இருக்கும்ல. கண்டிப்பா இன்ட்ரோடக்ஷன்ல அதான் சொல்லியிருக்கேன், பிரைஸ் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வச்சதுல. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பவர் வீடர் இதை பத்தி எங்களுக்கு என்னன்னு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். பவர் வீடர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நார்மலா ஏற்கனவே வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கிறது தான். பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சர்வீஸ். நிறைய பவர் வீடரை வாங்கிடுறாங்க, ஸோ அதுக்கு ஸ்பேர்ஸ் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால ஸோ அந்த வாங்கின மிஷினே வீணா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது சர்வீஸும் ஸ்பேர்ஸும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. ரெண்டாவது பிரைசிங். அப்போ மார்க்கெட்ல வந்து ரொம்ப ரேட்டு வந்து அதிகமா இருக்கு. அப்போ இந்த எல்லா சேலஞ்சஸையும் நம்ம உடைச்சு இருக்கிறதுல யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலைக்கு பவர் வீடரை கொடுக்கணும், சர்வீஸும் குவாலிட்டியும் சூப்பரா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பவர் வீடர். சரி ஓகே, பவர் வீடர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு அந்த பவர் வீடருக்கும் நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்பெஷலான பவர் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டுங்களேன். ஓகே, ஸோ இந்த எம்டிஎம் காவேரியை பொறுத்தளவு எந்த ஃபீச்சர்ஸும் வந்து மிஸ் பண்ணாம மொத்தமா எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு வரணும் அப்படின்றது தாங்க நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல வந்து டாப் எண்டு 7 HP இன்ஜின் வந்து கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு அகலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த காய்கறி தோட்டத்துக்குள்ள ஓட்டணும் அப்படின்னா ஒரு 2 அடி தான் ஓட்டணும்னாலும் இதில் பண்ணிக்க முடியும். அதே இது வாழைத்தோப்பு ஓட்டணும் ஒரு 4 அடி 5 அடி கேப்ல ஓட்டணும்னாலும் 32 பிளேடு வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஸோ அவ்வளோ எவ்வளோ பெருசுனாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பண்ண முடியும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஏக்கர் தான் வச்சிருக்கேன், ஒரு சிறு விவசாயி, நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பகலில் வந்து நான் வேலைக்கு போயிடுவேன், நைட்டு தான் எனக்கு ஏதாவது இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா கூட நம்ம அந்த லைட் ஆப்ஷனையும் வந்து இதுலேயே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து நீங்கள் நைட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டு கூட நீங்கள் என்ன வேலையோ அதில் வந்து இதை பண்ணிக்கலாம். இந்த பவர் வீடர் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிராக்டரோ மினி டிராக்டரோ தேவையே இல்லை. அதே மாதிரி இது வந்து பெட்ரோல் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ அப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அதிகபட்ச கன்சம்ஷன். ஆமாம், அது மண்ணும் அதோட ஈரப்பதத்தை பொறுத்து மாறும், அதிகபட்சம் 1 லிட்டர் கன்சம்ஷன் தான் எடுத்துக்கும். சரி ஓகே, பவர் வீடர் வந்து யார் யாருக்குள்ள அதிகமாக பயன்படும், யார் யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். அது பொதுவாக எல்லா விவசாயிகளுக்குமே இது வந்து பயன்படுங்க. அதாவது இந்த பவர் வீடரோட பிரதானமான வேலை வந்து களை எடுக்கிறது தான். ஆனால் இப்போ வந்து நல்ல என்ஜின்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கறதுனால இதை வச்சு நம்ம உழவு ஓட்டிக்கலாம், பார் போட்டுக்கலாம், வரப்பு வந்து அழகாக வெட்டிக்கலாம், தென்னந்தோப்புக்கு வந்து தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோ ஏங்க, நீங்கள் ஒரு 500 கிலோ ஏற்றிட்டு போகணும்னா ட்ராலி வச்சு, நார்மல் மினி டிராக்டர் பெரிய டிராக்டர் மாதிரி அழகாக ட்ராலி வச்சு என்ன பொருட்கள் வேணாலும் ஏற்றிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பிடிஓ அட்டாச்மெண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் புள்ளி அட்டாச் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இப்போ நீங்கள் மரத்துக்கு வந்து மருந்து அடிக்கணும், இல்லை அதாவது வாட்டர் பம்பு கனெக்ட் பண்ணணும், இது பால் கறக்கிற மிஷினை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த ரொட்டேஷனை நம்ம எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணி என்ன வேலையை வந்தாலும் இதில் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஏக்கர் களை எடுக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கூலி வந்து மாறுபடுது. அப்போ ஆவரேஜாக நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணப்போ 1 ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு 6000 ரூபாய் வந்து செலவாகுதுங்க. அதே இந்த பவர் வீடர் வச்சு பண்ணோம்னா 1 ஏக்கருக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் ஓட்டினா போதும். 3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 லிட்டர் பெட்ரோலும், 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா கூலி போடுங்க, அது ஒரு 300 ரூபா, இது ஒரு பெட்ரோல் ஒரு 300 ரூபா, 600 ரூபாயில முடிச்சிடலாம். ஆனா ஆளை வச்சு பண்ணும்போது 6000 ரூபா 10 மடங்கு அதிகமாகுது. அப்போ பார்க்கும்போது தெரியுது 6000 ரூபா எங்க இருக்கு, 600 ரூபா எங்க இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா பார்த்துட்டு மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும் எங்களுக்கு சொல்லுங்களேன் பிரதர். இதுல மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 மேஜரா ஆயில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது கியர் ஆயிலும் இன்ஜின் ஆயிலும், ஏன்னா நிறைய கியர் சிஸ்டம் இருக்கிறதுனால கியருக்கும் ஆயில் இருக்கு, இன்ஜினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் இருக்கு. அது இல்லாம இது ஸ்பெஷலா வந்து ஆயில் பாத் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்கோங்க. சரி, இது என்ன அப்படின்னா, ஏன்னா இது எங்க ஓட்ட போறோம், மண்ணு புழுதிக்குள்ள ஓட்ட போறோம். அப்போ உங்களுக்கு நார்மலான ஃபில்டர் இருந்துச்சுன்னா அது இன்ஜினுக்குள்ள போச்சுன்னா பிஸ்டன் இதெல்லாமே வந்து
வந்து ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ஆயில் பாத் ஃபில்டர் இருக்கிறதுனால ஏர் வந்து அந்த ஆயிலுக்குள்ளே போயிட்டு தான் வரும். அப்போ டஸ்ட் எல்லாமே அந்த ஆயிலுக்குள்ளேயே வந்து இருக்கும். நீ அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும், இன்ஜினுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் ஆனாலும் இந்த மிஷினுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த பவர் ஹீட்டரை பொறுத்தளவுக்கு அதாவது ரிஜர்ன்னு சொல்லிட்டு பார் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கலப்பையே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு 3-4 கொத்து உள்ள ஒரு கலப்பையை போட்டு இதில் வந்து உழவு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அதனால் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளவு ஏங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 3 டிராக்டர் வச்சுக்கிற ஒருத்தர் இந்த பவர் வீடர் வாங்கியிருக்காரு. பிரதர் என்ன பிரதர் சொல்லுங்க, 3 டிராக்டர்னா உங்களுக்கு டிராக்டர் 45-50 HP வரும், அது பண்ணாத வேலை வந்து நம்ம இந்த பவர் பண்ணி கொடுக்கணும் சொல்றீங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. அதாவது அவங்க இது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த தென்னங்கண்ணு இப்பதான் வச்சிருக்காங்க. அந்த தென்னங்கண்ணு வந்து இப்பதான் சின்னதா இருக்கிறதுனால டிராக்டர் வந்து உள்ள போகாது. அப்ப அதை சுத்தி பண்றதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அப்ப அதுக்காகவும் வச்சிருக்காங்க. ரெண்டாவது கமர்ஷியலா பண்ணல, ஆனா அவங்க வீட்டுக்கு தேவையானது ஒரு 20 சென்ட்ல வந்து ஒரு காய்கறி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப அதுக்குள்ள அந்த 2 அடி இதுல களை எடுக்கிறதுக்கு டிராக்டரால பண்ணவே முடியாது. பவர் வீடர் தான் பண்ணி ஆகணும். டிராக்டர் பண்ணக்கூடிய வேலையில் இது பண்ணிருது, பட் ஆனா இது பண்ணக்கூடிய வேலையில் டிராக்டர் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப இந்த பவர் வீடர் எங்களுக்கு வந்து நிலத்துல ஏதாவது ஓட்டி காமிச்சு எங்களுக்கு ஏதாவது லைவ் ஏதாவது காட்ட முடியுங்களா பிரதர்? எங்க நம்ம இருக்கிறது ஏற்கனவே வாங்கின கஸ்டமர் ஃபீல்ட்ல தாங்க வந்திருக்கோம். அவரே வந்து நம்ம ஓட்டி அவரோட ஃபீட்பேக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓட்டி காமிக்கிறது என்னவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஓட்டி காமிக்க சொல்லி நீங்க எடுத்துக்கோங்க. நண்பரே, இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா அங்க வந்து உழவு ஓட்டு இருந்து தாராளமா பாத்துருக்கலாம், லைவாவே காமிச்சிட்டோம். சோ இந்த மாதிரி மிஷின் வாங்கறதுக்கு கண்டிப்பா இப்ப MDM இல்லாம கண்டிப்பா இதுக்கு மேல நிறைய கடைகளுக்கு எல்லாம் போயிருப்பீங்க, நிறைய கம்பெனிகளுக்கு போய் விசாரிச்சிருப்பீங்க. அப்படி பாக்கும்போது உங்களுக்கு வந்து வெளியில இல்லாத இந்த MDMல என்ன ஸ்பெஷலா இருந்துச்சுங்கண்ணா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது வாங்குறதுக்கு முன்னாடி ஆளுகளை தான் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இது ஆக்சுவலா உங்களோட இது எங்களோட சொந்த தோட்டம் இது. எவ்வளவு ஏக்கர்? 2 ஏக்கரா இருக்கு. 2 ஏக்கரா? ஆமா. சரி, ஓகே. ஆள் கூலி தான் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னாக்க 350 ரூபா வீதம் செய்யறாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் வேலைப்பாடுகளும் ஒன்றும் சரி இருக்காது. இது எல்லாம் நாங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு தான் சரிஞ்ச போட்டு. ஆளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராக்டர் போனோம். இல்லை, இப்போ ஆட்கூலி வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு ஏக்கராக்கு குறைஞ்சது ஒரு 15,000 வரைக்கும் செலவாகுது. ஏக்கர் 5 ரூபாவில் செலவாகுது. களை எடுத்து எல்லாமே சுத்தம் பண்ணி பார்க்கும்போது 15 ரூபா வந்துருக்கு. அதை விட கொஞ்சம் செலவு குறைக்கலான்னு பார்த்தோம்னாக்கா நம்ம டிராக்டருக்கு போனோம். டிராக்டருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணி போடுறாங்க. அந்த 4-5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7 ரூபாய் பக்கம் செலவாகுது. பெட்ரோல் கன்சம்ஷன் 15 ரூபாய் வந்துருது. அனுபவத்துல சொல்றீங்க, தாராளமா எங்களுக்கு நல்ல லாபம் தான் வருது, இல்லையோ நஷ்டத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, தாராளமா நம்பி வாங்கலாம். ரொம்ப நன்றி. இப்ப நாங்க வந்து லைவாவே ஓட்டி காமிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இதனோட விலை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். பிகாஸ் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வந்து நம்ம பிரைஸ் வந்து யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரைஸ் என்ன அப்படிங்க நீங்களே மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதோட விலை வந்து 44,800 ரூபாங்க. இது எல்லாரும் கொடுக்கறது, ஆனா நாங்க அதுல இருந்து 10,000 ரூபாய் லான்ச்சிங் ஆஃபர் கொடுக்கறோம். நீங்க கட்ட வேண்டிய தொகை வெறும் 34,800 ரூபாய் மட்டும்தான். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு பிளேடு ரவுண்டு அந்த சைட்ல வர்ற ரவுண்ட் பிளேட்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து அமைச்சு வச்சிருவாங்க. 34,800 ரூபாய் கட்டினா போதும். நான் சொல்றதை நீங்க
நீங்கள் அப்படியே நம்பவே நம்பாதீங்க. நீங்களே ஒரு 40 கம்பெனியை விசாரிங்க, ஒரு 50 வீடியோ பாருங்கள். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், கம்பேர் பண்ணதுக்கப்புறம், நான் சொல்கிற மாதிரி நம்மளோட மிஷின் வந்து எல்லாத்த விட கம்மியாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் நம்ம கம்பெனியில் வாங்குங்க, இல்லைனா நீங்கள் வாங்காதீங்க. ஓகே, பட் இந்த ப்ரைஸ் வந்து எப்படி பிரதர், நமக்கு லாச்சிங் ஆஃபர்னால இந்த செர்டன் டைம் பீரியட் தானுங்களா எப்படிங்க பிரதர்? இது வந்து முதல்ல புக் பண்ணுற 100 பேர்த்துக்கு மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ரைட் ரைட் ரைட். ஓகே, நீங்களும் பார்த்துட்டுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த முதல் 100 நபர்களை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திட்டத்தட்ட 5000 ரூபா இல்லை 10000 ரூபா பக்கம் உங்களுக்கு லெஸ்ஸாகவே வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்து இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வாங்க பண்ணிக்கிறேன். உங்களாரையும் டேக் கேர். டாடா பேபிஸில் டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்புடன் மோக்லி வரணும்னோ.